வணக்கம் வியூவர்ஸ். எஸ்பிபி அவர்களுடைய ஹெல்த்தை பற்றின எல்லா அப்டேட்டையுமே அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் தாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்டா போட்டுட்டு வந்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கோபத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அவர் ஏன் கோபப்பட்டாரு, அந்த வீடியோவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறது தாங்க இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா செய்திகள்லையும் பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ்னு வந்திருக்கு, அவருக்கு கொரோனா போயிருச்சு அப்படின்னு நியூஸ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. பல பிரபலங்கள் ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுக்கு கொரோனா குணமானதுல சந்தோஷம் அப்படின்னு ட்விட்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்பி சரண் அவர்கள் போட்ட வீடியோ இது எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திருச்சுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினசரி மருத்துவர்களோட கலந்து ஆலோசித்து விட்டு எங்க அப்பாவோட ஹெல்த்தை பத்தி நான் மட்டும்தான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா தற்பொழுது அனைத்து செய்திகள்லையும் எங்க அப்பாவுக்கு கொரோனா நெகட்டிவ் வந்திருக்குன்னு அப்படின்னு வர்ற செய்தி பொய்யானது அப்படின்னு தெரிவித்திருக்காருங்க. உண்மைக்கே எங்க அப்பாவுக்கு கொரோனா நெகட்டிவ்னு வந்தா எனக்கும் சரி அவருக்காக ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்குமே சரி ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அதுக்குன்ட்டு தவறான ஒரு நியூஸ யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அவருக்கு கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு அபிஷியலா மருத்துவர்கள் எனக்கு இன்னும் எந்த நியூஸுமே சொல்லல, ஏன் இப்படி ஊடகங்கள் பொய்யான நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் ஷாக கடக்கும் பொழுது அவரை பத்தி இப்படி தவறுதலா நியூஸ் போட்டு சம்பாதிக்க பார்ப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது அப்படின்னு ரொம்ப கோபத்தோட வீடியோ போட்டிருக்காருங்க. அந்த வீடியோ தாங்க சமூக வலைதளங்கள்ல இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே சுய லாபத்திற்காக ஊடகங்கள் பொய்யான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிற கெட்ட பேரு தமிழக ஊடகத்துக்கு உண்டுங்க. இந்நிலையில இவர் இப்படி வீடியோ போட்டிருப்பது மக்கள் மனதில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.